தீச்சு அதை தொப்பி மாதிரி செஞ்சு தலையில வச்சுட்டு எம்ஜிஆர் மாதிரி அப்படிமா. அப்புறம் திடீர்னு கருப்பு கண்ணாடி கிடைச்சாவே கலைஞர் தான், கொஞ்சம் முடி வளர்ந்துட்டாவே ரஜினி தான். வீட்டுக்குள்ள வந்து இந்த போய் கூத்தாடி போய் அப்படிம்பாங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி. ஸோ அதனால கூத்தாடியாவே மாறியாச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட்லயும் கால் வச்சுட்டேன் பிகாஸ் ஆஃப் சிசிஎல். இப்போ இன்னைக்கு ஸ்ரீராம் இருக்காரு இல்லையா ஆஸ்திரேலியன், அவர் இங்க வருவாரு, அவர் வந்துட்டு வந்து பாப்பாரு, அண்ணன் கூப்பிடுவாரு. என்னண்ணே உங்களுக்கு தான் ஒரு சட்டன் ஏஜ் ஆயிடுச்சு, விளையாட வேணாமே, நான் எவ்வளோ நாளாக விளையாடுறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன ஒரு 15 வருஷம் இப்போதான் பாலையாத வர்ற ஸ்ரீராம் சீதரன் சார். ஓகே, நான் 6th டிவிஷனில் சைன் பண்ணி 5th டிவிஷனில் 3rd டிவிஷனில் 2nd டிவிஷனில் 1st டிவிஷனில் வரைக்கும் என் பேர் இருந்திருக்கு கிரிக்கெட்டில். அஸ்வினும் 1st டிவிஷன் விளையாண்டதுக்கப்புறம் தான் வராரு, தினேஷ் கார்த்திக்கும் அங்கேயிருந்து தான் வராரு. ஆனால் அந்த 1st டிவிஷன் நான் ஆடலை, ஆனால் என் பேரை எடுக்கக்கூடாதுன்னு எங்கள் எம்டிகிட்ட சொன்னேன். ஏன்னு கேட்டார், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள போஸ் வெங்கட் அந்த பேர் இருக்கணும்.